இலக்கிய அமைப்பின் 52வது ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்க வேண்டிய நான் இதனுடைய நிறைவுரையாக உரையாற்ற வேண்டிய ஒரு சங்கடத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்று காலை நான் ஹைதராபாத் நகரம் வரை சென்று மதியம் 3:30 விமானத்தில் திரும்பி வருவதற்கு திட்டமிட்டிருந்தேன். அந்த 3:30 விமானம் மழையின் காரணமாக 6 மணிக்கு தான் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டது. அந்த ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். ஐயா கவிஞர் ஏர்வாடி அவர்களிடம் அதை தெரிவித்து விட்டேன். ஆனாலும் முதலில் உங்கள் அனைவரிடம் எனது மன்னிப்பை கோருகிறேன். ஒரு நூல் கவிதை உறவு என்று தமிழ் கவிதைக்காக ஒரு நூலை படைத்து 52 ஆண்டு காலம் நடத்தி வருவது, அந்த இலக்கிய அமைப்பை நடத்தி வருவது என்பது ஒரு சாதனை, மிகப்பெரிய. நான் பல இலக்கிய அமைப்புகளை பார்த்திருக்கிறேன். வேகமாக தொடங்கும், ஆனால் இறுதியிலே அதன் வேகம் குறைந்து பலரும் பல்வேறு பணிகளின் காரணமாக அந்த அமைப்பை நடத்துவதிலே அவர்கள் சோர்ந்து விடுவார்கள். இங்கே அது ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இங்கே கவிஞர் அவர்கள் தொடர்ந்து இந்த அமைப்பை மிகச் சிறப்பாக நடத்தி அதனை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு மலரையும் வெளியிட்டிருக்கிறார் என்றால், தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டு, தமிழின் மீது அவருக்குள்ள பற்று, தமிழராக அவர் வாழ வேண்டும் என்று அவர் உள்ளத்திலே இருக்கிற எண்ணம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஒரு மாபெரும் கவிஞராக என் நான் வங்கி பணியிலே இருந்தேன் என்று சொன்னார்கள். அவரும் வங்கி பணியிலே இருந்தவர்தான். அந்த பணியிலே இருந்த போதிலும் கவிதை உறவு என்ற நூலை நான் எனக்கு உடனே அனுப்பிவிடுவார். அந்த உறவு நூல் தயாரானவுடன் எனக்கு ஒரு படி அனுப்பிவிடுவார், நான் படித்து விடுவேன். பல்வேறு செய்திகள் அந்த நூலிலே இருக்கும். நாம் தெரிந்து கொள்வதற்கேற்ற பல செய்திகள், தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கும். படிப்பது என்பது ஒரு பெரிய, இன்றைக்கு உணவை விட முக்கியம் என்று நான் கருதுபவன். காரணம், அறிவுதான் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் என்கிற எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு. அறிவு வளர வேண்டுமென்றால் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் கடந்த காலங்களிலே தலைவர்கள் நிறைய படித்தார்கள். பல தலைவர்கள் இன்னும் கேட்டால் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் 8வது, 9வது, 10வது வரை படித்து பயின்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் புற நூல்களை நிறைய படிக்க படிக்க இந்த 10வது, 11வது படித்தவர்களை எல்லாம் தாண்டி அவர்களுடைய சிந்தனை விரிவாக செல்லும். காரணம், படிக்க வேண்டும். நான் கல்லூரிகளிலே சென்று பேசும்போது கூட நான் அதைத்தான் சொல்வேன். நீங்கள் உங்கள் பாட புத்தகங்களை படியுங்கள், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது பொதுவான வரலாற்று நூல்களை அல்லது பொதுவான இலக்கிய நூல்களை அல்லது பொதுவான பல நூல்களை படியுங்கள். அது உங்களை மற்ற மாணவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் என்று சொல்வேன். அந்த வகையிலே நாமெல்லாம் படித்தும் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கும் உதவியாக கவிதை உறவு நூல் புத்தகம் வெளிவருகிறது என்றால் அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையிலே அவருடைய பணி தொடர வேண்டும். எங்களை போன்றவர்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் மேலும் மேலும் பயன்பட வேண்டும் என்ற வகையிலே கவிஞர் ஏர்வாடி, கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எனக்கு உள்ள மகிழ்ச்சி இன்னொன்று, இன்றைய அந்த நூல் வெளியீடு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நூலை எழுதி அந்த நூலிலே ஒரு இலக்கியம் படைத்து அவர் பேசும்போது கூட சிறப்பாக சொன்னார். மற்றவர்களெல்லாம் கடல் பற்றி மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்றெல்லாம் சொன்னார்.
உண்மையிலேயே உலகத்திலேயே கப்பல் கட்டும் பணியிலே சிறப்பாக செயல்பட்டவர்கள் சோழர்கள் தான். எது வரலாறு அந்த? ஏனென்றால் வடநாட்டிற்கு ஒருத்தர் செல்லும் பொழுது செல்ல வேண்டும் என்றால் நில வழியாக செல்ல முடியாது, அங்கே விந்திய மலை தடுக்கும். அந்த காலத்தில் குதிரையிலே தான் போக வேண்டும். ஆனால் கடல் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து வடநாடுகளிலே சென்று அங்கே கோவில் கட்டியவர்கள் நம்முடைய சோழர்கள் என்பது நம்முடைய பெருமை. அவர்களுடைய வணிகம் கடல் மார்க்கமாக இருந்தது அந்த காலத்திலேயே என்பது நமக்குள்ள பெருமை. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசும் பொழுது சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் தமிழின் மீது உள்ள அவருக்குள்ள அக்கறையின் காரணமாக ஒரு சிறப்பான நூலை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் என்ற மொழி உலகத்தின் மூத்த மொழி. பல இலக்கியங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்கு தோன்றியது, இது போன்ற ஒரு இலக்கியம் உலகத்திலே வேறு எங்குமே இல்லையே என்பதுதான். நம்முடைய சங்க இலக்கியங்கள், நமக்கு கிடைத்தது கடைச்சங்க இலக்கியங்கள் தான். முதற் சங்க, இரண்டாம் சங்க, இடைச்சங்க இலக்கியங்கள் பல நமக்கு கிடைக்கவில்லை. அவையெல்லாம் கிடைத்திருந்தால் எந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே நம்முடைய கவிஞர்கள் சிந்தித்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அந்த நம்முடைய வாழ்வியல் முறைகளை நமக்கு சொல்லித் தந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்கிறது. தொல்காப்பியம் ஒன்றுதான் பழைய நூலாக நமக்கு கிடைத்திருக்கிற நூலாக நாம் பார்க்கிறோம். மற்றவையெல்லாம் கடைச்சங்க இலக்கியங்கள். 2000 ஆண்டு தான் ஆகிறது. தொல்காப்பியம் சற்று மூத்த ஒரு இலக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது அதை தேடுவதற்கு கூட வழி இல்லை. ஒரு உபேசா இருந்தால் அதை அவரெல்லாம் தொகுத்து வழங்கினார். இப்பொழுது அதை தேடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை. இருந்தாலும் அந்த பெருமை, கடைச்சங்க காலத்திலேயே நாம் இவ்வளவு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை எல்லாம் இருந்தன என்று சொல்லும்போது, அதற்கு முந்தைய காலத்திலே நம்முடைய படைப்பாளிகள் எப்படி இருந்திருக்கிறார்கள், நம்முடைய படைப்புகள் எப்படி இருந்தன என்று தெரியாவிட்டாலும் படைத்தவர்களாக நாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அந்த உண்மை நமக்கு தெரிகிறது என்ற வகையிலே தமிழர் சிறந்த சிந்தனையாளர்களாக அதில் பல பெருமைகள் இருக்கு. கடைச்சங்க காலத்திலேயே நான் சொல்கிறேன், உலகத்திலே ஒரு 6-7 மொழியை செம்மொழி என்று சொல்வார்கள். அந்த செம்மொழி என்று பார்க்கும் பொழுது கிரேக்க மொழியோ, லத்தீன் மொழியோ, ஹீப்ரு மொழியோ, அரபு மொழியோ, சீன மொழியோ, தமிழ் மொழியோ, வடமொழியோ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 43 பேர் பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியங்களிலே பாடல் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ் மொழியிலே மட்டும்தான். வேற எந்த மொழியிலும் பெண்பார் புலவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடல் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சமத்துவ சமுதாயமாக வாழ்ந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக இதை சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆண் பெண் சமத்துவம் நிலவிய ஒரு சமுதாயம், அதற்கு முன்னாலே உள்ள இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நமக்கு கிடைக்கவில்லை. அந்த வகையிலே நம்முடைய வாழ்வியல் முறை ஒரு சமத்துவ வாழ்வியல் முறை என்பதை நம்முடைய இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லை. ஒரு கவிஞர் ஔவையார்னு பேர், அவங்க ஔவையார், பல ஔவையார் இருப்பாங்க. 2 மன்னர்களுக்கு இடையே தூது போய் போரை நிறுத்துறதுக்கு ஒரு பெண் இந்த உலகத்தில் வேற எங்கேயாவது பழைய காலத்தில் இருந்தாங்களா? ஔவையார் இருக்காங்க. இது தமிழன் பெருமை. இந்த பெருமை என்பது நம்முடைய பெருமை. இது நமக்கு நம்முடைய மொழி தந்த பெருமை. அந்த பெருமையை உருவாக்குவதற்கு நம்முடைய சிந்தனையாளர்கள் படைத்த கவிதைகள் கிடைத்தவரை நாம் பார்த்திருக்கிறோம். கிடைக்காதவற்றை தேடுவதற்கு இப்பொழுது ஆள் இல்லை என்றாலும் நம்முடைய மொழி மூத்த மொழி என்ற உறுதியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மொழியை காப்பதற்காக ஐயா கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.